ஸ்சில் மாயாவ பூர்ணிமாவும் பயங்கரமாக சண்டையை ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க மாயா ஒரு பக்கம் வந்து சண்டை வந்து பூர்ணிமாவை போட்டுட்ருக்காங்க பூர்ணிமா நீ என்ன நிக்ஸனை வந்து காப்பாத்திரியா என்ன நீ நினச்சிட்டு இருக்க நீ அப்படியும் வந்து கேமை சேஞ்ச் பண்ணிட்ட நீ தான் எத்தனை சாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் அப்படி பண்ணேன் நிக்ஸை அப்படி தான் நான் பண்ண சொன்னேன் ஆமாம் நீ என்னை கேட்காம நீ ரூல்ஸை பிரேக் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் நிக்சன்ட்ட கே சொல்ல சொல்லி மாயாட்ட சொல்லியிருந்தாங்க நீ அதுங்க தான் நீ வந்து மாட்டிருக்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல இங்கே என்ன ரூல்ஸ்ன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாயா அவங்க வந்து பூர்ணிமா பற்றி சொல்கிறாங்க பூர்ணிமா வந்து மாயாட்டிட்ட சொன்ன உடனே இப்போ மாயா வந்து பூர்ணிமாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ரூல்ஸை நீ மாத்தல் சொல்கிறது நிக்ஸன்ட்ட தான் நீ தான் அவன் கேட்டுகிட்டு இருக்கானா இனி இனி இரு அடுத்த ஆட்டம் மாதிரி என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட ஆட்டம்லாம் நீ சல்லாது நீ என்ன நீ ஆட்டம் போட்டால் இன்னையெல்லாம் உன்னையை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பூர்ணிமா உடனே மாயா இருந்துட்டு யார் மதிக்கிறா யார் மதிக்காமல் இருக்கான்னு பார்க்கலாம் பொறுத்தருந்து விஷ்ணு அவன் கூட தானே இருக்கான் நான் விஷ்ணுவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது நீ அவன் கூட என்ன பேசானாலும் பேசிக்காத பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பூர்ணிமா வந்து கேஷ் சொல்ல பேசுறாங்க இதை பத்தி உங்க கருத்தா நாங்கள் மட்டும் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க